கோவை அரசு மருத்துவமனையில் இருந்து குழந்தை கடத்தப்பட்ட சம்பவத்தில் கணவன் மனைவி உள்ளிட்ட குடும்பத்தார் 5 பேரை போலீசார் கைது செய்தனர். கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் வரதராஜபுரத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி ராஜன் ஜோதி தம்பதிகளுக்கு கடந்த 8 தேதி கோவை அரசு மருத்துவமனையில் பெண் குழந்தை பிறந்தது. இந்நிலையில் மருத்துவரை பார்க்கச் சென்ற ஜோதி தமது குழந்தையை பார்த்துக் கொள்ளுமாறு அர்ச்சனா என்பவரிடம் கூறிச் சென்றுள்ளார். ஆனால் குழந்தையை அர்ச்சனா திருடிக் கொண்டு கால் டாக்ஸியில் சென்றுள்ளார். சிசிடிவி கேமராவில் பதிவான இந்த காட்சிகள் மூலம் டாக்ஸி ஓட்டுநரிடம் மேற்கொண்ட விசாரணையில் தொடியலூர் அடுத்த வெள்ளக்கிணறு பகுதியில் அர்ச்சனா இறங்கியது தெரியவந்தது. இதையடுத்து அங்கிருந்து அவரது வீட்டிற்கு சென்ற ரேஸ்கோஸ் போலீசார் குழந்தையை மீட்டதுடன் குழந்தையை கடத்தியதாக அர்ச்சனா, அவரது கணவர் நரேஷ், அர்ச்சனாவின் பெற்றோர் பேபி, ராமலிங்கம், மாமியார் கோமதி ஆகியோரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். மீட்கப்பட்ட குழந்தை அதன் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது.